ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரீசெண்டாக வந்து திருவண்ணாமலை தீபத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். உள்ளே அங்கே சாமிலாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து நாங்கள் கிரிவலம் போகிறது, கிரிவல பாதையில் நாங்கள் நடந்து வந்துட்டுருந்தோம். அவ்வளோ கூட்டங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்க, எங்களால் நகரக்கூட முடியலை, அவ்வளோ கூட்டங்க. அதில் சரி, நாங்கள் நடந்து வந்துட்டுருக்கும்போது இங்கே வழியில் வந்து சாமி நித்யானந்த சாமி ஆசிரமம் நாங்கள் பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், அங்கே அன்னதானம் வந்து போட்டுட்ருந்தாங்க, அவரோட ஃபோட்டோ வந்து வெளியில் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் சின்ன பசங்களேருந்து பெரியவங்கள்லேருந்து அவர் வந்து இப்போ கைலாசத்தில் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவர் வெளியில் வந்துட்டு அவர் கையை பிடிச்சிட்டு ஏதோ தோளில் கை வச்சுட்டு ஏதோ பெரிய ஹீரோ கிட்ட இருந்து அவ்வளோ அட்மையர் பண்ணி நம்ம ஃபோட்டோவை பிடிப்போம்ல, அந்த மாதிரி நின்று அவ்வளோ ஹாப்பியாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே உள்ளேயும் அன்னதானம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சாப்பாடுலாம் கூட நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஐட்டம் போல் வச்சுருந்தாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக. வர்றவங்க அவ்வளோ பேருக்கும் அவங்க வந்து அன்னதானம் இஷ்யூ பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளேயும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது. அங்கே வந்து அவரோட சத்சங், தமிழ் சத்சங்கெலாம் இந்த அதெல்லாம் போட்டு மக்களை வந்து என்ரிச் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க, ஹீலிங்கும் கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருந்ததுங்க, அது நல்லா இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு உங்கள் ஆசிரமம் பார்த்துட்டு வாங்க. கொடு கொடு. அவளுக்கு பணம் கொடுக்குறாங்க சாப்பா. ¿Qué?